ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டேர்ன் டியூபை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டேர்ன் டியூபோட பர்பஸ் என்ன, அது எதுக்காக நம்ம ஷிப்பில் யூஸ் பண்ணுறோம், ஸோ இது மாதிரி பல விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஸ்டேர்ன் டியூபோட ஃபங்க்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு இன்ஜின், மெயின் இன்ஜின் இருக்குது. ஸோ நம்ம ஷிப் இருக்கு இல்லையா, ஷிப் வந்து ஃபார்வர்ட் மோஷன் நமக்கு மூவ் பண்ண வைக்கணும் அப்படின்னா இந்த ப்ரொப்பலர் நம்ம ரொட்டேட் பண்ணால் தான். ஸோ இந்த ப்ரொப்பலர் ரொட்டேட் பண்ணணும். ஸோ இந்த ப்ரொப்பலர் ரொட்டேட் பண்ணால் தான் அதுலேருந்து நமக்கு த்ரஸ்ட் கிடைக்கும். அந்த த்ரஸ்ட் தான் நமக்கு ஷிப்பை வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன் மூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அப்போது இந்த ப்ரொப்பலர் நம்ம ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு மெயின் இன்ஜின் தேவை. ஸோ இந்த மெயின் இன்ஜினில் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ரோட்டரி மோஷனை நம்ம வந்து இந்த ப்ரொப்பலருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மீடியமாக தான் நம்ம வந்து ஷாஃப்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஷாஃப்ட் பார்த்தீங்கன்னா லென்த்தாக இருக்காது. ஸோ நம்மளுக்கு ஒவ்வொரு பீசஸாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே தான் வந்து கிராங்க் ஷாஃப்ட். இதுதான் மெயின் இன்ஜினில் வர கிராங்க் ஷாஃப்ட். இந்த கிராங்க் ஷாஃப்ட் பார்த்தீங்கன்னா த்ரஸ்ட் ஷாஃப்ட் அப்படிங்கிற ஒரு ஷாஃப்டோட கப்ளிங் மூலியமாக கனெக்ட் பண்ணியிருக்கும். ஸோ இந்த த்ரஸ்ட் ஷாஃப்டில் தான் பார்த்தீங்கன்னா த்ரஸ்ட் பிளாக் இருக்கும். இந்த த்ரஸ்ட் பிளாக் தான் நமக்கு இந்த ப்ரொப்பலர்ந்து வர த்ரஸ்ட்டை வந்து நமக்கு ஹல்லுக்கு கொடுக்கும். ஸோ இந்த த்ரஷ் ஷாஃப்ட்டும் இன்டர்மீடியட் ஷாஃப்ட்டும் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த இன்டர்மீடியட் ஷாஃப்ட்டர் லோடை நமக்கு தாங்கிறதுக்காக இன்டர்மீடியட் பியரிங் ஒன்று அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தான் நம்மளுடைய ப்ரப்பலர் ஷாஃப்ட். ஸோ இந்த ப்ரப்பலர் ஷாஃப்ட் இல்லைனா டெயில் ஷாஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெயில் ஷாஃப்ட்டும் இந்த இன்டர்மீடியட் ஷாஃப்ட்டும் கப்பலிங் மூலியமாக நம்ம கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ரப்பலர் ஷாஃப்ட்டர் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ரப்பலர் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த ப்ரப்பலர் அப்படிங்கிறது ஒரு ஜெயின் மிஷின். அதாவது இதனுடைய மாஸ் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன முடியாத அளவுக்கு நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இதனுடைய வெயிட் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வெயிட் எப்போவுமே நமக்கு டவுன்வர்ட் ஃபோர்ஸில் டவுன்வர்ட் டைரக்ஷனாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த வெயிட் வந்து டவுன்வர்ட் ஃபோர்ஸில் டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிறனால இந்த ப்ரப்பலர்னு பார்த்திங்கன்னா இந்த ப்ரப்பலர் ஷாஃப்ட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு டவுன்வர்டில் இழுக்கும். ஏன் அப்படின்னா ப்ரப்பலரும் ப்ரப்பலர் ஷாஃப்ட்டும் கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இது வந்து இதனுடைய வெயிட் வந்து டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஃபோர்ஸில் ஆக்ட் ஆ டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிறனால இதனுடைய ப்ரப்பலரோட வெயிட்டும் பார்த்திங்கனாலும் ப்ரப்பலரோட மூவ்மெண்ட் பார்த்திங்கனாலும் நமக்கு கீழ் நோக்கி இருக்கும். ஸோ அப்போ வந்து இதனுடைய இதனோட ரொட்டேஷனல் மோஷன் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து சீராக இருக்காது. ஸோ இது வந்துட்டு இதுவும் வந்து இப்படி இப்போது ப்ரப்பலர் வந்து இப்படி ரொட்டேட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த இதனோட வெயிட்னால இந்த ப்ரப்பலர் ஷாஃப்ட்டோட எண்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி கீழே போயிடும். ஸோ இதனுடைய ரொட்டேஷன் வந்து சீராக இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த ப்ரப்பலர் ஷாஃப்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா இதனுடைய வெயிட்டை வந்து தாங்குற அளவுக்கு நமக்கு இருக்கணும். இந்த வெயிட்டை இதனுடைய லோடை தாங்குற அளவுக்கு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரப்பலர் வந்து ரொட்டேட் ஆகிறப்போ வாட்டரில் ரொட்டேட் ஆகிறப்போ அதனுடைய வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ எப்போ வேணாலும் சீ வாட்டர் வந்துட்டு இந்த ஷிப்புக்குள்ளே என்றாக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த ப்ரப்பலர் ஷாஃப்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், ஒன்று வந்துட்டு இதை ப்ரப்பலரோட வெயிட்டை தாங்குற அளவுக்கு இருக்கணும், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சீ வாட்டர் வந்து ஷிப்புக்குள்ளே என்றாகக்கூடாது. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களுக்கு இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை நமக்கு வந்துட்டு ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை ப்ரிவெண்ட் பண்ணுறது தான் நமக்கு ஸ்டேர்ன் டியூப் அப்படிங்கிறது ஒன்று ஷிப்புக்குள்ளே என்றாகுது. இப்போது ஸ்டேர்ன் டியூபோட கன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டேர்ன் டியூப் பார்த்திங்கன்னா இதனுடைய ஃபார்வர்ட் எண்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேர்ன் டியூபோட ஃபார்வர்ட் எண்டு இதான் வந்து ஸ்டேர்ன் ஃப்ரேமு. ஓகேவா, இதான் ஸ்டேர்ன் ஃப்ரேமு. இங்கே பார்த்திங்கன்னா ஆஃப்ட் பிக் பல்கட் இருக்குது. ஓகேவா, ஆஃப்ட் பிக் பல்கட். ஓகேவா, இதனுடைய ஸ்டேர்ன் டியூபோட ஃபார்வர்டு வந்துட்டு ஃபேப்ரிகேட் பண்ணி இந்த இதோட வெல்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்டேர்ன் ஃப்ரேமோட வெல்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்டேர்ன் டியூபோட இன்னொரு எண்டு அதாவது ஆஃப்ட் எண்டு பார்த்திங்கன்னா இந்த ஆஃப்ட் பிக் பல்கட்டோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ சேம் தான் நமக்கு கீழேயும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ஸ்டேர்ன் டியூப். ஓகேவா, ஸோ இந்த ஸ்டேர்ன் டியூப்குள்ளே பார்த்தீங்கன்னா இதனுடைய வெயிட் இருக்குல்ல, அந்த வெயிட் வந்து டவுன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுல, அப்போது இந்த லோடை தாங்கிறதுக்கு நமக்கு ஒரு பியரிங் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பியரிங் தான் ஸ்டேர்ன் டியூப் பியரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதான் வந்து அந்த ஸ்டேர்ன் டியூப் பியரிங். ஓகேவா. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த நான் முன்னாடி என்ன சொன்னேன், இதனுடைய சீ வாட்டர் வந்து உள்ளே என்ட்ராகக்கூடாது இல்லையா, ஷிப்புக்குள்ளே என்ட்ராகக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் இங்கே ஒரு சீல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து அவுட்போர்ட் சீல். இப்போ நமக்கு ஸ்டேர்ன் டியூப் பியரிங் இருக்குது அப்படின்னா இதுக்கு லூப்ரிகேட் பண்ணதுக்கு நமக்கு ஆயில் நமக்கு அனுப்பணும் இல்லையா. ஸோ ஆயில் வந்து அனுப்பணும். ஸோ இந்த ஆயில் வந்துட்டு நமக்கு என்ன, கடலுக்குள்ளேயும் போகக்கூடாது, அதே மாதிரி ஷிப்புக்குள்ளேயும் நமக்கு லீக் ஆகக்கூடாது. ஸோ கடலுக்குள்ளே லீக் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஃபைன் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதனால் இதுக்காக நமக்கு இந்த அவுட்போர்ட் சீல் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதே மாதிரி இந்த இது வந்துட்டு இங்கே நமக்கு லூப்ரிகேட் கொடுக்குற ஆயில் வந்துட்டு நமக்கு ஷிப்புக்குள்ளே லீக் ஆகக்கூடாது அப்படிங்கிறக்காக இங்கே வந்து இன்போர்ட் சீல் ஒன்று இருக்குது. ஓகேவா. ஸோ சீலிங்கை பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் லேட்டாக பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃப்ட் புஷ் அண்ட் ஃபார்வர்ட் புஷ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போது நம்மக்கிட்ட இந்த இதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா இப்போது நமக்கு இதான் ஷாஃப்ட் அப்படின்னா இதான் ஷாஃப்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது வந்து மேலே வந்துட்டு இது பியரிங் இருக்குது. ஸோ இந்த பியரிங்குள்ளே இந்த ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகிருக்கு அப்படின்னா இது ரொட்டேட் ஆகிறப்போ என்ன பண்ணும், இந்த பியரிங்கோட ஃப்ரிக்ஷன் உண்டாகுமா. ஸோ நமக்கு இங்கே வந்து ஆயில் லூப்ரிகேட்டிங் ஆயில் நம்ம வந்துட்டு வச்சிட்டோம் அப்படின்னா என்ன இருந்தாலும் எப்போ வேணாலும் இந்த ஷாஃப்ட்டும் இந்த பியரிங்கோட கான்டாக்ட் ஆகலாம். ஸோ அதனால் இதில் ஃப்ரிக்ஷன் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த பியரிங்கோட
பீரிங் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ அதனால் இதை சுற்றி இந்த பீரிங் டேமேஜ் ஆகாமல் இந்த ஆஃப்ட் புஷ் வந்து நமக்கு ஆஃப்ட் புஷ்ஷும் இந்த ஃபார்வர்ட் புஷ்ஷும் நமக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஃப்ட் புஷ் எதுக்கு இன்னொரு பர்பஸும் யூஸ் ஆகும் என்ன அப்படின்னா, இந்த ஆஃப்ட் இந்த அவுட்போர்ட் சீல் இருக்கு இல்லையா, இந்த சீலை வந்து ரிட்டைன் பண்ணியிருக்க நிறையா இதே இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஆஃப்ட் புஷ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த புஷ்ஷிங்கை பற்றி நம்ம இன்னும் நம்ம வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்னதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டேர்ன்டி பியரிங்கோட பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டேர்ன்டி பியரிங்கை பற்றி பார்த்துட்டு அடுத்து வந்து ஆஃப்ட் சீல், இந்த சீலிங்லாம் எப்படி ஒர்க்காது, இந்த புஷ்ஷிங்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இன்னும் பார்க்கலாம். ஸோ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இந்த ஸ்டேர்ன்டி பியரிங் இருக்குல்ல, இது முன்னாடி பார்த்தீங்கன்னா வாட்டர் டைப் லூப்ளிகேட்டர் ஸ்டேர்ன்டி பியரிங் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ தான் ஆயில் லூப்ளிகேட்டர் பியரிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா வாட்டர் லூப்ளிகேட்டர் ஸ்டேர்ன்டி பியரிங் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வாட்டர் லூப்ளிகேட்டர் ஸ்டேர்ன்டி பியரிங் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துலாம். ஸோ இதை வந்துட்டு ஸோ இந்த டைப் ஆஃப் ஸ்டேர்ன்டி பியரிங் வந்து எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னா, இந்த லிக்னம் விட்டே அப்படிங்கிற ஒரு உட்டுனால தான். ஸோ இந்த லிக்னம் விட்டே அப்படிங்கிற உட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிரேட் வந்துட்டு நமக்கு வியர் கேரக்டரிஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப ஸோ இந்த வியரை வந்துட்டு தாங்கக்கூடிய சக்தி இந்த வந்துட்டு இந்த லிக்னம் விட்டேக்கு இருக்குது. ஸோ இதை பார்த்திங்க, இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த வீரோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு கேஸ்ட் அயன் டியூப் இருக்கும். ஸோ இந்த டியூபுக்குள்ளே தான் நமக்கு இது மாதிரி லிக்னம் விட்டே ஸ்டேவ்ஸ் இருக்கும். இந்த ஸ்டேவ்ஸ்லாம் ரிட்டைன் பண்ணிட்டுருக்க நமக்கு இங்கே வந்து பிரான்ச் ரிட்டைனிங் ஸ்ட்ரிப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த லிக்னம் விட்டே ஸ்டேப்ஸ்லாம் வந்துட்டு இந்த கேஸ்டயன் அந்த டியூபுக்குள்ளே நமக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை சுற்றி பார்த்தீங்கன்னா கன் மெட்டல் புஷ் இருக்கும். ஸோ இந்த கன் மெட்டல் புஷ் எதுக்கு அப்படின்னா, இப்போது நமக்கு இந்த கன் மெட்டல் புஷ் இல்லைன்னு வச்சுருப்போம். ஸோ இதுதான் வந்து லிக்னம் விட்டே ஸ்டேப்ஸ் அப்படின்னா, இதுக்குள்ளே வந்துட்டு நமக்கு ஷாஃப்ட் வந்து ரொட்டேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, ஸோ இதுக்கு ரொட்டேட் ஆகிட்டுருக்கப்போ என்ன பண்ணும், இந்த ஷாஃப்ட்டும் இந்த லிக்னம் விட்டேவும் காண்டாக்ட் ஆகாமல், ஸோ காண்டாக்ட் ஆகும்போது இந்த லிக்னம் விட்டேஸ் வந்து ஃப்ரிக்ஷன் லிக்னம் விட்டேக்கும் இந்த ஷாஃப்ட்டுக்கும் ஃப்ரிக்ஷன் உண்டாகும். ஸோ இந்த ஃப்ரிக்ஷன் காரணமாக இது வந்து இந்த லிக்னம் விட்டேஸ் ஸ்டேப்ஸ் வந்து சீக்கிரமாகவே தேய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இங்கே வந்து ஒரு கன் மெட்டல் புஷ் இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த புஷ்ஷு வந்துட்டு டேமேஜ் ஆச்சு அப்படின்னா, ஃப்ரிக்ஷன் ஆகி டேமேஜ் ஆச்சு அப்படின்னா, இதனை வந்து கலட்டி நம்ம வேறு ஒரு புஷ் போட்டுக்கலாம். ஆனால் இந்த ஸ்டேப்ஸ் வந்து அப்படி பண்ண முடியாது, நம்ம ஓயாமல் இதை கழட்டி மாட்ட முடியாதுல்ல. அதே இந்த கன் மெட்டல் புஷ் வந்து தேஞ்சிடுச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு வேறு ஒரு புஷ் போட்டுக்கலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காக நம்ம இங்கே ஒரு கன் மெட்டல் புஷ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒவ்வொரு ஸ்டேப்ஸும், இது ஒரு ஸ்டேப், இது ஒரு ஸ்டேப், இந்த ஒவ்வொரு ஸ்டேப்ஸோட ஷேப் கனெக்ட் ஆகிற ஷேப் பார்த்தீங்கன்னா வி ஷேப்பில் இருக்கும். ஸோ வி ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த ஷேப் வந்து வி ஷேப்பில் இருக்கலாம், இல்லைனா யூ ஷேப்பில் இருக்கலாம், ஓகேவா. இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கலாம், இது மாதிரி ஷேப்பில் இருக்கலாம். ஏன் இங்கே வந்து கேப் இருக்குது அப்படின்னா, நமக்கு வந்து இது கூலிங் பர்பஸ்க்கு, இதனுடைய லூப்ரிகேஷன் பர்பஸ்க்கு நம்ம வந்து இங்கே வந்து வாட்டர், சீ வாட்டரை வந்து சென்ட் பண்ணுவோம், சீ வாட்டர் சென்ட் பண்ணுவோம். ஸோ அந்த சீ வாட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, இதை வந்து லூப்ரிகேஷன் பர்பஸ்க்காகவும் கூலிங் பர்பஸ்க்காகவும் இங்கே வருமா. ஸோ அது வந்து நமக்கு இங்கே வந்து தேங்கியிருக்கும், இந்த வி ஷேப்லேயும் இந்த யூ ஷேப்லேயும் தேங்கியிருக்கிறதுக்காக நம்ம இங்கே ஒரு வி ஷேப்லேயோ யூ ஷேப்லேயோ நமக்கு வந்து இங்கே கேப் விட்டுருப்போம், இந்த ஒவ்வொரு லிக்னம் விட்டே ஸ்டேப்ஸ்க்கு நடுவில். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏதாவது ஃப்ரிக்ஷன் டெப்ரிஸ் உண்டானாலும் அதுவும் இந்த கேப்புக்குள்ளே அக்காமடேட் ஆகிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துகிட்டு நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, இதனுடைய அப்பர் பார்ட் ஸ்டேப்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பார்ட் ஸ்டேப்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேப்ஸ்லாம், இந்த ஸ்டேப்ஸ்லாம்டைய லைஃப் பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் பாசிபிளாக இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா, இந்த ப்ரப்பலர் இருக்கு இல்லையா, இந்த ப்ரப்பலர் எப்போவுமே டவுன்வர்ட் ஃபோர்ஸில் ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் இந்த ப்ரப்பலரும் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரப்பலர் ஷாஃப்ட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன்வர்ட் ஃபோர்ஸில் ஆக்ட் ஆகும். ஸோ டவுன்வர்டில் இழுக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ மேக்ஸிமம் லோடை வந்து எது தாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லோவர் பார்ட் தான் மேக்ஸிமம் லோடை தாங்கணும். ஸோ அதனால் இந்த லோவர் பார்ட் வந்து இதனுடைய லைஃப் பார்த்தீங்கன்னா லாங்காக இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே நமக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ மேல் அப்பர் பார்ட்டை விட இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ப்ரப்பலர் ஷாஃப்ட், இந்த ஷாஃப்ட் இருக்கையா, இதான் ப்ரப்பலர் ஷாஃப்ட். இதை சுற்றி தான் நமக்கு பிரான்ஸ் கன்மெட்டல் லைனர், நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா கன்மெட்டல் புஷ் அப்படின்னு, இதுதான் வந்து மேலே இருக்கும். இந்த ஷாஃப்ட்டுக்கு மேலே வந்துட்டு இந்த கன்மெட்டல் லைனர் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே தான் இந்த லிக்னம் விட்டே, இதுக்கு மேலே தான் நமக்கு லிக்னம் விட்டே இருக்கும். ஸோ லிக்னம் விட்டேக்கு மேலே சுற்றி தான் நமக்கு கேஸ்டயன் டியூப் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கேஸ்டயன் டியூப். ஸோ இந்த ஹோல் இதுதான் வந்துட்டு நமக்கு ஸ்டேர்ன் டியூப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கேஸ்டயன் டியூப் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேர்ன் ஃப்ரேமோட வெல்ட் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா. ஸோ வெல்ட் பண்ணிப்பாங்க இல்லை ஃபேப்ரிகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த நட்டு பார்த்தீங்கன்னா, இந்த நட்டு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இந்த ஸ்டியூமை வந்து ரிட்டைன் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு. ஸோ நிலையாக நிற்கணும் இல்லையா, ஸோ அதுக்காக இங்கே நட்டு யூஸ் பண்ணேன். ஸோ இதே பார்ட் இங்கேயும் இருக்கும். ஸோ இங்கே வந்து நான் வரையலை, ஸோ மேலே மட்டும் இருக்குது அப்படின்னு நினச்சிடக்கூடாது, இதே பார்ட் இங்கேயும் வரும். ஸோ இது வந்து ஒரு ரவுண்டு தான், ஓகேவா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லிக்னமிட்டேக்கு கூலிங், இது லூப்ரிகேஷன் பர்பஸ்க்கு நமக்கு சீ வாட்டர், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்ட் பல்கெட் வழியாக நமக்கு சீ வாட்டர் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு இந்த லிக்னமிட்டேவை லூப்ரிகேட் பண்ணுறதுக்கு இந்த சீ வாட்டர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரப்பலர். ஆனால் இதுலேயே நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஏன் அப்படின்னா,
இந்த சீ வாட்டர் நமக்கு வந்து லூப்ரிகேட் பண்ண வர்றப்போ இந்த ஷாஃப்ட் இருக்கலையா, சீ வாட்டர் அப்படிங்கிறது ஒரு கரப்ஷனை இன்டியூஸ் பண்ணுறது ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி ஓகேவா சீ வாட்டருக்கு இருக்குது. ஸோ அதனால் இந்த சீ வாட்டர் வந்து உள்ளே என்டாகிறப்போ இந்த ஷாஃப்ட்டு இந்த லைனர் இந்த பிரான்ஸ் கன்வெர்டர் லைனர் இதெல்லாம் வந்து சீக்கிரமாகவே கரோட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நமக்கு ஆயில் லூப்ரிகேட்டர் ஸ்டாண்டி பேரிங் வந்துச்சு. ஸோ இப்போ ஆயில் லூப்ரிகேட்டர் ஸ்டாண்டி பேர்ஸ்னால் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வாட்டர் லூப்ரிகேட்டர் ஸ்டேர்ன் டியூவில் பார்த்தீங்கன்னா நமக்கு இதனுடைய ஃபார்வர்ட் சைடில் மட்டும்தான் நமக்கு ஃபார்வர்ட் சீல் இருக்கும், இதனுடைய ஆஃப்ட் சைடில் இருக்காது ஓகேவா. ஏன் அப்படின்னா இதை வந்துட்டு ஆல்ரெடி வந்து வாட்டர் கூல்டு லூப்ரிகேட் இல்லை வாட்டர் கூல்டு பேரிங் தானே. ஸோ அதனால் இங்கேருந்து சி வாட்டர் என்ட்ரு ஆனாலுமே இதனுடைய ட்ரெயின் லைனில் போயிடும். ஆனால் இது வந்துட்டு இங்கேருந்து ஷிப்புக்குள்ளே வந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காக இங்கே ஃபார்வர்ட் எண்டில் மட்டும் நமக்கு வந்துட்டு ஒரு சீல் வச்சுருப்போம். ஸோ வந்து ஆஃப்ட் எண்டில் வந்து நமக்கு இருக்காது. அதே வந்து ஆயில் லூப்ரிகேட்டர் ஸ்டாண்டி பேரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரப்பல், இப்போ இது வந்து இந்த பக்கம் வந்து ப்ரப்பலில் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய பியரிங், இதுதான் நம்மளுடைய பியரிங். இதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய இந்த பியரிங்க்கு ஆஃப்டில் இந்த பியரிங்க்கு ஆஃப்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்ட் சீல் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதனுடைய ஃபார்வர்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் சீல் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஆஃப்ட் சீல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போது இந்த இது வந்து ஆயில் லூப்ரிகேட்டர் தானே, இந்த ஆயில் வந்து இந்த ப்ரப்பலர் இந்த சீக்குள்ளேயே நமக்கு என்ட்ரா டிஸ்சார்ஜ் ஆகக்கூடாது. இந்த ஆயில் வந்து சீக்குள்ளேயே நமக்கு போகக்கூடாது. அதே சமயத்தில் இங்கே உள்ள வாட்டரும் இந்த ஆயில் இந்த பியரிங்குள்ளே என்ட்ராகக்கூடாது. ஸோ அப்படிங்கிற பர்பஸ்க்காக இந்த ஆஃப்ட் சீல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த சீலிங்கை பற்றி இப்போ கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். இந்த ஃபார்வர்ட் சீலோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இந்த ஆயில் இங்கே நம்ம கொடுக்குறோம் இல்லையா லூப்ரிகேட்டர் ஆயில், அந்த ஆயில் வந்துட்டு ஷிப்புக்குள்ளே டிஸ்சார்ஜ் ஆகக்கூடாது இல்லை, லீக் ஆகக்கூடாது இல்லையா. ஸோ அதுக்காக இந்த ஃபார்வர்ட் சீல் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த சீலை வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்து வந்து இந்த பியரிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த டைப் ஆஃப் ஸ்டேர்ன் டியூப்பை பார்த்தீங்கன்னா நமக்கு சிம்ப்ளெக்ஸ் டைப் அப்படின்னு சொல்லுவோம். சிம்ப்ளெக்ஸ் டைப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிம்ப்ளெக்ஸ் டைப்பில் நம்ம இந்த சீலிங்காக நம்ம வந்து லிப் சீல் அப்படிங்கிற ஒரு சீலை வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த லிப் சீல் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ப்ரொப்பலர் ஷாஃப்ட், இதுதான் வந்து ப்ரொப்பலர் ஷாஃப்ட். இதை சுற்றி குரோம் லைனர் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த குரோம் லைனர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃப்ளெக்சிபிள் மெம்பரேன் இருக்கும். இதுதான் வந்து ஃப்ளெக்சிபிள் மெம்பரேன். இது பார்த்தீங்கன்னா இது எதனால் உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னா நைட்ரைல் ரப்பர் அப்படிங்கிறதுனால உருவாக்கியிருப்பாங்க. இன் காண்டாக்ட் வித் த ஷாஃப்ட் ப்ரிவென்ட் த பேசேஜ் ஆஃப் ஃப்ளூய்டு அலாங் த ஷாஃப்ட். இது என்ன பண்ணும் அப்படின்னா இங்கேருந்து எந்த ஒரு சீ வாட்டர் என்ட்ராச்சினாலும் இது வந்து உள்ளே விடாது. அதே மாதிரி இங்கேருந்து ஏதாவது ஆயில் என்றாலும் இது வந்து இந்த பக்கம் என்ட்ராகக்கூடாது. ஸோ இதுதான் இந்த பர்பஸ். இது இந்த இது பார்த்திங்க இந்த சீல் பார்த்திங்கன்னா இந்த குரோம் லைனரை சுற்றி இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் அந்த சீல். இது வந்து நைட்ரைட் ரப்பர் அப்படிங்கிற ஒரு ரப்பலாக ஆயிருக்கும். இது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து இதனுடைய ஆங்கரிங் பல்ப். இந்த ஆங்கரிங் பல்புக்குள்ளே தான் ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். இந்த ஸ்ப்ரிங்கோட வேலை என்ன அப்படின்னா இந்த சீலிங் ரிங் இருக்குல்ல இதை வந்து ஹோல்டு, இதை வந்து குரோம் லைனை சுற்றி ஹோல்டு பண்ணியிருக்கு தான் இந்த வந்து காட், இதை வந்து கார்டர் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்ப்ரிங் வந்து யூஸ் ஆகுது. அதாவது ஷாஃப்ட்டுக்கு எகேன்ஸ்டாக இந்த ரிங்கை இந்த சீலிங் ரிங்கை வந்து பிடிச்சி வச்சுருக்கிறதுக்காக இந்த ஸ்ப்ரிங் வந்து யூஸ் ஆகுது. இங்கே வந்து குரோம் லைனர் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இதுதான் வந்து ஆங்கரிங் பல்ப் இருக்குல்ல இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஷார்ப் ஷேப்பில் இருக்குல்ல. ஸோ இந்த ஷார்ப் ஷேப்பில் இருக்கிறதுனால இப்போது இதுதான் வந்து ஆங்கரிங் பல்ப் அப்படின்னா இதுதான் வந்து ஷாஃப்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது அப்படின்னா இது சுற்றி இருக்கும், இந்த ஷாஃப்ட்டை சுற்றி இருக்கும். அதே மாதிரி கீழே இருக்கும், இதே மாதிரி இருக்குமா? ஸோ இதே மாதிரி இங்கே இருக்கும். ஸோ இப்படி இருக்கப்போ இந்த ஷாஃப்ட் வந்து ரொட்டேட் ஆகிறப்போ இங்கே வந்து க்ரூ உண்டாகும். இந்த ஷாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி க்ரூஸ் வந்து உண்டாகும். ஸோ இது மாதிரி க்ரூஸ் உண்டாகும். ஸோ இதனால் இந்த இடத்துல வந்து நமக்கு இதனுடைய மெட்டல் வந்து ரிமூவ் ஆகும். இந்த இடத்துல மெட்டல் வந்து ரிமூவ் ஆகிரும். ஸோ அப்போது இந்த ஷாஃப்டே நம்ம வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா அந்த சீலை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷனுக்கு நம்ம வைப்போம். ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஷாஃப்ட் சுற்றி ஒரு குரோம் லைனர் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும், ஒரு கோட்டிங் இருக்கும். ஸோ இது வந்துட்டு இந்த எப்படி இது வந்து க்ரூ உண்டாக்குறாலும் இந்த குரோம் லைனரில் தான் க்ரூ வந்து உண்டாக்கும். ஸோ அப்போது இந்த குரோம் லைனர் நம்ம எடுத்துகிட்டு வேறு ஒரு குரோம் லைனர் போட்டுக்கலாம். ஸோ இந்த ஷாஃப்ட்டை வந்து டோட்டலாக நமக்கு மாற்ற தேவையில்லை. ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் இந்த குரோம் லைனர் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃப்ட் சீலுக்கு நமக்கு 3 ரிங்ஸ் சீலிங் ரிங் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே வந்து ஃபார்வர்டுக்கு நமக்கு 2 சீலிங் ரிங் யூஸ் பண்ணியிருக்கோம்.
ஸோ இது வந்துட்டு ஷாஃப்டோட கனெக்ட் ஆகிருக்கிறதுனால இங்கேயும் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், இங்கேயும் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த 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 இதுவும் இந்த சீலிங் ரிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் ப்ரொடியூஸ் ஆனால் இதுவும் வந்து ஹீட், இதுவும் வந்து ஓவர் ஹீட் ஆகும். ஸோ ஓவர் ஹீட் ஆனால் நமக்கு வந்து அந்த ஹீட்டில் பார்த்திங்கன்னா இந்த நைட்டர் ரப்பர் ரிங் வந்துட்டு உருகவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ண நமக்கு இங்கே என்ன பண்ணணும், நமக்கு லூப்ரிகேஷன் நமக்கு கொடுக்கணும் இல்லையா. ஸோ இந்த ஆஃப்ட் சீல் பார்த்திங்க அப்படின்னா வாட்டரோட சீ வாட்டரோட காண்டாக்டில் இருக்குது. இங்கே வந்து சீ வாட்டர் இருக்கும் அப்படின்னா ப்ரொப்பல்லர் ரொட்டேட் ஆகிட்டு இல்லையா. ஸோ வந்து இங்கே வந்து சீ வாட்டர் இருக்கும். ஸோ இது வந்து ஆஃப்ட் சீல் வந்து இந்த சீ வாட்டரோட காண்டாக்டில் இருக்கிறதுனால இது வந்துட்டு நேச்சுரலாகவே இது வந்து இதனுடைய ஹீட்டை வந்து இந்த சீ வாட்டர் கொடுத்துரும், டிசிபேட் பண்ணிடும். இந்த ஹீட்டை வந்து சீ வாட்டருக்கு டிசிபேட் பண்ணிடும். ஸோ அதனால் இதுக்கு தனியாக ஒரு லூப்ரிகேஷன் நம்ம வைக்கணும் அவசியம் இல்லை. சில ஷிப்பில் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஆயில் அண்ட் வாட்டர் லூப்ரிகேட்டராகவே இருக்கும். சம்டைம்ஸ் வாட்டர்லேயே லூப்ரிகேட் பண்ணிக்குவாங்க, சில டைம்ஸ் ஆயிலே லூப்ரிகேட் பண்ணியிருப்பாங்க. இந்த சிம்ப்ளெக்ஸ் டைப்பில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இது வந்துட்டு ஹீட்டை வந்து சீ வாட்டரில் டிசிபேட் பண்ணிடும். ஆனால் இந்த ஃபார்வர்ட் சீல் பார்த்திங்க அப்படின்னா சீ வாட்டருக்கும் இந்த ஃபார்வர்ட் சீலுக்கும் நிறைய டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இதனுடைய ஹீட்டை வந்து சீ வாட்டருக்கு டிசிபேட் பண்ண முடியாது. அப்போது இதுக்கு நம்ம தனியாக ஒரு லூப்ரிகேஷன் ஒரு சிஸ்டம் வந்து வச்சாகணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபார்வர்ட் சீல் அப்படின்னா இங்கே வந்து இது இந்த இந்த ஃபார்வர்ட் சீலுக்கு லூப்ரிகேஷன் நடக்குது இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம நேச்சுரல் கன்வெக்ஷன் மூலமாக நடக்கும். ஸோ நேச்சுரல் கன்வெக்ஷன் மூலியமாக நடக்கும். ஸோ நம்ம கன்வெக்ஷன் என்ன, கன்டக்ஷனாக, ரேடியேஷனாக என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு தனியாக ஒரு வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கூலர்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ இந்த கூலர்லேருந்து கூல் பண்ண ஆயில், அதாவது கூல்டு ஆயில் வந்துட்டு நமக்கு இந்த கூலிங் எப்படி நடக்கும் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஃபின் இருக்கும், அதாவது ஒரு ஃபேன் மாதிரி இருக்கும். அந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா ஏரை வந்து சக் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஏருக்கு, ஸோ இங்கே வந்து ஏர் தான் வந்துட்டு ஒரு கூலிங் மீடியமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆயில் என்ட்ராகும். ஸோ ஆயில் என்ட்ராகும், ஸோ ஹீட்டான ஆயில் வந்து என்ட்ராகும். ஸோ இந்த ஹீட்டான ஆயில் பார்த்திங்கன்னா அதனுடைய ஹீட்டை வந்து இந்த ஏருக்கு வந்து கொடுத்துரும். ஸோ ஏரை கொடுத்துட்டு ஏர் வந்து வெளியே போயிடும். ஸோ இந்த கூல் பண்ண ஆயில் வந்துட்டு ஹோல்டிங் டேங்க், ஹெட்டர் டேங்க் என்ட்ராகும். ஸோ இந்த ஹெட்டர் டேங்க்கு கூல்டு ஆயில் வந்து ஃபார்வர்ட் சீலுக்கு வரும். இந்த ஃபார்வர்ட் சீலுக்கு வந்து லூப்ரிகேஷன் இந்த ஆயில் வந்து வந்துட்டுருக்கும். ஸோ இந்த நேச்சுரல் கன்வெக்ஷன் அப்படின்னா ஏன் சொன்னேன் அப்படின்னா, இப்போது நம்மக்கிட்ட வந்து கன்வெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது நம்மக்கிட்ட வந்துட்டு ஒரு ஒரு பாத்திரம் இருக்குது. இந்த பாத்திரத்தை நான் ஹீட் பண்ணுறேன், ஹீட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இப்போ இது ஃபுல்லாக வாட்டர் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த உள்ள மாலிகுல்ஸ், இங்கே உள்ள மாலிகுல்ஸ் வந்து ஹீட் ஆகுமா, ஹீட் ஆகும். ஸோ ஹீட் ஆச்சு அப்படின்னா நமக்கு அதனுடைய டென்சிட்டிங்கிறது என்ன, கம்மியாகும். டென்சிட்டி அப்படிங்கிறது கம்மியாகும். ஸோ டென்சிட்டி கம்மியாக இருந்தாலும் இந்த ஹீட்டான மாலிகுல்ஸ் வந்து மேலே போகும். அதே வந்து மேலே உள்ள கோல்டு மாலிகுல்ஸ், கூலரால் உள்ள கோல்டாக உள்ள மாலிகுல்ஸ்னுடைய டென்சிட்டி பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் கீழே வரும். ஸோ ஹீட்டான மாலிகுல்ஸ் மேலே போயிட்டுருக்கும், அதே கோல்டான மாலிகுல்ஸ் வந்து கீழே வரும். ஸோ இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கிறனால தான் எல்லா மாலிகுல்ஸுமே ஹீட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து நேச்சுரல் கன்வெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கூல்டான ஆயில் வந்து வருமா. ஸோ இங்கே வந்துட்டு இதனுடைய ஹீட்டை இந்த சீலில் உள்ள இந்த ரிங் சீலிங் ரிங்கில் உள்ள ஹீட் அப்சார்ப் பண்ணிவிட்டு அந்த ஆயில் இந்த ஹீட்டான ஆயிலாம் மறுபடியும் இங்கே வரும். ஸோ இங்கே வருமா, ஸோ மேலே வரும். அதே மாதிரி கோல்டான ஆயில் கீழே வந்துட்டுருக்கும், ஸோ இங்கே உள்ள ஹீட்டான ஆயில் மேலே போயிட்டுருக்கும். ஸோ இதே மாதிரி இதனால தான் இதை வந்து நேச்சுரல் கன்வெக்ஷன் லூப்ரிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த நேச்சுரல் கன்வெக்ஷன் லூப்ரிகேஷன் மூலியமாக இந்த ஃபார்வர்ட் சீல் வந்து லூப்ரிகேட் ஆகிருக்கும். இப்போது நம்ம இந்த ஸ்டேர்ன்டி இந்த ஆயில் லூப்ரிகேட் ஸ்டேர்ன்டி பியரிங் வந்து எப்படி ஒரு காகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த சிம்ப்ளெக்ஸ் டைப் ஸ்டேர்ன்டி டைப்பில் நமக்கு இங்கே பார்த்திங்கன்னா சிம்ப்ளெக்ஸ் டைப் பியரிங் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த பியரிங் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே வந்து நம்ம ஒரு பிளைன் பியரிங் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பிளைன் பியரிங் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேஸ் இருக்கும், இதான் வந்து அதனுடைய பேஸ் ஓகேவா. இதான் வந்து பேஸு. இந்த பேஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு புஷிங் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோவர் புஷ் இருக்கும். ஸோ வந்து இது அப்பர் புஷ் இருக்கும். லோவர் புஷ்ஷும் அப்பர் புஷ்ஷும் நமக்கு போல்டு மூலியமாக இந்த பேஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து போல்டு மூலியமாக இந்த பேஸை வந்து ஹல்ல வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா. ஸோ வந்து ஃபஸ்ட்டு லோவர் புஷ் இருக்கும், ஸோ வந்து அடுத்து வந்து அப்பர் புஷ் இருக்கும். ஸோ இந்த லோவர் புஷ் அண்ட் அப்பர் புஷ்ஷுக்குள்ளே தான் நமக்கு இங்கே ஷாஃப்ட் வந்து ரொட்டேட் ஆகிட்டுருக்கும். ஸோ இதுதான் இந்த சிம்ப்ளெக்ஸ் டைப் பியரிங் தான் நம்ம இந்த ஆயில் லூப்ரிகேட் ஸ்டேர்ன் டிப்ஸில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த புஷிங்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கேஸ்ட் அயன் ஒரு ஒயிட் மெட்டல் இது இருக்கும். ஸோ இதை சுற்றி ஏன் அப்படின்னா இந்த புஷிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு டேமேஜ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அதே பர்பஸ்க்காக தான் இந்த இங்கே வந்து ஒரு கேஸ்ட் அயன் லைன் டு ஒயிட் மெட்டல் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஏன் அப்படின்னா இந்த ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகிறப்போ ஃபஸ்ட்டு காண்டாக்ட் ஆகுது இந்த ஒயிட் மெட்டல் தான். ஸோ இது ஒயிட் மெட்டல் நமக்கு டேமேஜ் ஆச்சு அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணிட்டு வேறு ஒயிட் மெட்டல் போட்டுக்கலாம்ல. ஸோ அதுக்காக இங்கே வந்துட்டு ஒரு கேஸ்ட் அயன் ஒயிட் மெட்டல் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த புஷ் பார்த்திங்கன்னா கேஸ்ட் அயனால் நமக்கு மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. இதான் வந்து கேஸ்ட் அயன். இதை வந்து சுற்றி நமக்கு ஒயிட் மெட்டல் வந்து லைனிங்கில் இருக்கும் ஓகேவா. ஸோ வந்து ஒயிட் மெட்டல் வந்து லைனிங்கில் இருக்கும். சப்போஸ் வந்து இந்த ஷாஃப்டோட டயாமீட்டர் 300 மில்லிமீட்டர் இருந்துச்சு வச்சோம். 300 மில்லிமீட்டர் அப்படின்னா இதனோட ஒயிட் மெட்டல் நம்ம இங்கே லைன் பண்ணியிருக்க அந்த ஒயிட் மெட்டல் இருக்கு இல்லையா, அதனுடைய திக்னஸ் பார்த்திங்கன்னா 3.8 mm இருக்கணும். அதே மாதிரி
அதே மாதிரி இதனுடைய ஷாஃப்ட் வந்து 900 mm இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒயிட் மினரோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 7.4 mm இருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பியரிங், இதுதான் பியரிங் இந்த இருக்குல்ல, இதை சுற்றி நமக்கு ஒயிட் மெட்டல் இருக்கும், ஒயிட் மெட்டல் லைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஹோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வர லூப் ஆயில் இருக்குல்ல, இந்த லூப் ஆயில் வந்து வெளியே போகிறதுக்காக இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்கும், இதுக்கு மேலே வந்து ஒரு ஹோல் இருக்கும். இதனுடைய இந்த பியரிங்கோட லென்த் பார்த்தீங்கன்னா, இதனுடைய பியரிங்கோட லென்த்து பார்த்தீங்கன்னா இந்த ஷாஃப்ட் டயாமீட்டரோட 2 மடங்காக இருக்கும். இப்போது இதனுடைய ஷாஃப்டோட டயாமீட்டர் வந்துட்டு ஒரு 300 mm இருக்குது அப்படின்னா இதனுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா 600 mm இருக்கணும், ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்துட்டு இது மேக்ஸிமம் லோடை இந்த ஷாஃப்டோட மேக்ஸிமம் லோடை இது வந்து தாங்க முடியும். ஸோ இப்போது இதுக்கு வந்து எப்படி வந்து லூப்ரிகேஷன் வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிறத, இந்த பியரிங்க்கு எப்படி லூப்ரிகேஷன் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஃபார்வர்ட் சீலுக்கு வந்துட்டு நமக்கு நேச்சுரல் கன்வெக்ஷன் மூலிமா நமக்கு லூப்ரிகேஷன் நடந்துச்சு இல்லையா, ஸோ இதுக்கு வந்து எப்படி லூப்ரிகேஷன் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோர்ஸ் லூப்ரிகேஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ எதுக்கு நம்ம ஃபோர்ஸ் லூப்ரிகேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது நம்மக்கிட்ட வந்து ஒரு பியரிங் இருக்குது அப்படின்னு வச்சுருப்போம். ஸோ ஒரு பியரிங் இருக்குது, இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஷாஃப்ட் வந்து ரொட்டேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு வச்சுருப்போம். ஸோ நம்ம நார்மலாக ஒரு பம்ப் இல்லாமல் ஒரு நார்மலாக ஒரு ஹோல்டிங் டேங்க் இருக்குது, ஒரு ஹோல்டிங் டேங்க் மூலிமா நம்ம வந்துட்டு ஆயில் கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுருப்போம். ஸோ கொடுக்குறப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இதனுடைய ப்ரெஷர் இந்த ஷாஃப்ட்டு வந்து உள்ளே ரொட்டேட் ஆகிட்டுருக்கப்போ இந்த இங்கேருந்து வர லூப் ஆயில் இருக்குல்ல, இந்த லூப் ஆயிலோட ப்ரெஷரை வந்து எது க்ரியேட் பண்ணும் அப்படின்னா அந்த ஷாஃப்ட் தான். ஸோ அந்த ஷாஃப்ட் தான் ரொட்டேட் பண்ணி இந்த லூப் ஆயில் ப்ரெஷர் க்ரியேட் பண்ணும். ஸோ அப்படிங்கிறப்போ இந்த ஷாஃப்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இதுக்கு தேவையான ப்ரெஷர் வந்து இந்த ஷாஃப்டோட ரொட்டேஷன் மூலமா இதோட ப்ரெஷரை வந்து இந்த லூப் ஆயில் வந்து ப்ரெஷர் பண்ணியிருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ இந்த ஷாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு இப்படி வந்துருச்சு அப்படின்னா இங்கே ஒரு வெஜ் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஸோ இந்த வெஜ் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஷாஃப்ட் வந்து எப்போ வேணால் இந்த பியரிங்கோட காண்டாக்ட் ஆகலாம். ஸோ எப்போ வேணால் இது காண்டாக்ட் ஆகிட்டு ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ அப்படிங்கிறப்போ ஸோ இதை தான் வந்து ஹைட்ரோ டைனமிக் லூப்ரிகேஷன் நம்ம சொல்லுவோம். ஹைட்ரோ டைனமிக் அப்படிங்கிறது இதனுடைய லூப் ஆயிலோட ப்ரெஷரை வந்து இந்த ஷாஃப்ட் ரொட்டேட் இந்த லூப் ஆயிலுக்கு தேவையான ப்ரெஷரை வந்து ஷாஃப்டோட ரொட்டேஷனே நமக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது. ஷாஃப்ட் ரொட்டேட் பண்ணனால இந்த லூப் ஆயில் ப்ரெஷர் வந்து இதாகிட்டு இதாகுது. ஸோ இப்போ வந்து இது மாதிரி வெஜ் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ இந்த எப்போ வேணாலும் இந்த நம்மளோட சொன்ன மாதிரி தான் இந்த ஷாஃப்ட் வந்து காண்டாக்ட் ஆனால் ஸோ இப்போ வேணால் ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதே வந்து ஃபோர்ஸ் லூப்ரிகேஷனில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு தனியாக ஒரு பம்ப் ஒன்று செட் பண்ணி இதனுடைய ப்ரெஷரை வந்து கிரியேட் பண்ணி கொடுப்போம். ஸோ பம்பு செட் பண்ணி கொடுக்குறத நம்ம ஹைட்ரோஸ்டாட்டிக் லூப்ரிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போது பார்த்திங்க அப்படின்னா இதான் ஷாஃப்ட் அப்படின்னா நமக்கு இதனுடைய ப்ரெஷர் வந்து எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கும். ஸோ இங்கே வந்து லோ ப்ரெஷர், இங்கே வந்து ஹை ப்ரெஷர் அப்படிங்கிறலாம் இருக்காது. ஸோ எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கும், ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு ஈவனாக இருக்கிறதுனால நமக்கு அதிகமான லோடை வந்து தாங்கும். ஏன் அப்படின்னா இங்கே எதுக்கு நமக்கு இந்த ஃபோர்ஸ் லூப்ரிகேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஒரு ப்ரொப்பலர் வெயிட்டு அப்படிங்கிறது நமக்கு ஹியூஜ் வெயிட்டாக. ஸோ எப்போ ஆல்ரெடி இந்த ஷாஃப்ட் வந்து இங்கே தான் இருக்கும், ஸோ எப்போ வேணால் இது வந்து காண்டாக்ட் ஆகலாம். ஸோ அதனால் இங்கே வந்து ஃபோர்ஸ் லூப்ரிகேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வர்ற ஆயிலோட ப்ரெஷர், இங்கேயோட ஆயிலோட ப்ரெஷர் இருக்கு இல்லையா, இந்த ஆயிலோட ப்ரெஷரும் இங்கே இந்த ப்ரப்பலரோட கனெக்ட் ஆகிருக்க ப்ரப்பலர் வந்து இங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னு வச்சுப்போம். ஸோ ப்ரப்பலர் இங்கே இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல எவ்வளோ சீ வாட்டரோட ப்ரெஷர் எவ்வளோ இருக்கோ அந்த இதுக்கும் ஈக்குவலாக இருக்கும் சீ வாட்டரோட ப்ரெஷர். ஸோ இந்த இடத்துல ப்ரப்பலர் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அந்த இடத்துல சீ வாட்டரோட ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய ப்ரெஷரும் நம்ம இங்கே கொடுக்குற ஆயிலோட ப்ரெஷரும் ஈக்குவலாக இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு ப்ரெஷர் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் இங்கே இருக்க ஆயில் வந்து சீ வாட்டருக்குள்ளே போகாது, சீ வாட்டருக்குள்ளே ப்ரெஷர் வந்து இங்கே வராது. ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா, சப்போஸ் வந்து நமக்கு ஆயிலோட ப்ரெஷர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதனுடைய ஆயிலோட ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்போ வேணாலும் இந்த ஆயில் வந்து சீ வாட்டருக்குள்ளே என்ற வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? ஸோ அந்த பர்பஸ்க்காக இந்த ஆயில் ப்ரெஷரும் சீ வாட்டர் ப்ரெஷரும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஹெட்டர் டேங்க் இருக்குது, ஓகேவா? இந்த ஹெட்டர் டேங்க்லேருந்து நமக்கு பம்ப் வருது. பம்ப் வந்து நமக்கு அதனுடைய ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு அந்த வர்ற லூப் ஆயிலோட ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணி கூலருக்கு அனுப்பும். ஸோ கூலர் வந்துட்டு அதில் உள்ள ஹீட்டை வந்து அப்சார்வ் பண்ணிவிட்டு லூப் ஆயிலோட ஹீட்டை அப்சார்வ் பண்ணிட்டு ஸோ கூல்டு நமக்கு லூப் ஆயில் வந்து நமக்கு இங்கே வரும். ஸோ இங்கே வந்துட்டு லூப்ரிகேஷன் இந்த பியரிங்கில் லூப்ரிகேஷன் நடக்கும். ஸோ முன்னாடி சொன்ன அந்த ஹோல் வழியாக நமக்கு லூப் ஆயில் வந்து எஸ்கேப் ஆகும். ஸோ எஸ்கேப் ஆகி எஸ்கேப் ஆகிட்டு நமக்கு இந்த வழியாக வரும். ஸோ இங்கே வந்துட்டு மேலே ஒரு டியூப் இருக்கும், அதே மாதிரி கீழே ஒரு டியூப் இருக்கும். ஸோ இந்த டியூப் வழியாக வந்துட்டு இது வெளியே போகும். அதே மாதிரி இங்கே கீழே வர்றது ட்ரெயின் மூலமா சம்பு இங்கே வந்துடும். ஸோ சம்புக்கு வந்துட்டு மறுபடியும் வந்து ஹெட்டர் டேங்க் போகும். அதே மாதிரி தான் இங்கேயும் மறுபடியும் வந்துட்டு மறுபடியும் இது வந்து வருமா வந்துட்டு மறுபடியும் வந்து ரீசைக்கிள் ஆகும், ஓகேவா? ஸோ வந்து இந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இங்கே கீழே வர ஆயில் மட்டும் சம்பு மூலமா வந்துட்டு நம்மளுக்கு ஹெட்டர் டேங்க் வந்துடும். ஸோ இந்த ஹெட்டர் டேங்கில் என்ன நடக்கும் அப்படின்னா
இந்த ஹெட்டர் டேங்கில் என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே வர லூப் ஆயில் இருக்கு இல்லையா, இந்த லூப் ஆயிலில் ஏதாவது ஒரு டெபிரிஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த டெபிரிஸ்லாம் வந்து கீழே வந்து செட்டில் ஆயிரும். ஸோ வந்து கீழே செட் ஆயிரும், ஸோ அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ வந்து ஓன்லி ஆயில் மட்டும்தான் இங்கே வந்து என்ட்ரு ஆகும். ஸோ இப்படி தான் வந்துட்டு இங்கே வந்து ஸ்டர்ன் டிப் வந்து லூப்ரிகேஷன் நடக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆஃப்ட் சீல் இருக்கு இல்லையா, அது வந்து சீ வாட்டர் லூப்ரிகேட்டராக இருக்குன்னு நான் சொல்லலையா, இதே மாதிரி இப்போது இது வந்துட்டு ஆயில் லூப்ரிகேட்டர், சில ஷிப்பில் வந்து ஆயில் லூப்ரிகேட்டராக இருக்கும். ஸோ அந்த ஆயில் லூப்ரிகேட்டர் ஆஃப்ட் சீல் யூஸ் பண்ணாலுமே இங்கே நமக்கு பியரிங் வர்ற அந்த சேம் லூப் ஆயில் தான் ஆஃப்ட் சீலுக்கும் போயிட்டு லூப்ரிகேஷன் நடந்துட்டு மறுபடியும் வரும். ஸோ இந்த பியரிங்க்கும் ஆஃப்ட் சீலுக்கும் ஒரே லூப்ரிகேஷன் சிஸ்டம் ஒரு ஷிப்பில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார்வர்ட் சீலுக்கு மட்டும் நம்ம தனியாக ஒரு லூப்ரிகேஷன் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்படி தான் நமக்கு இந்த ஸ்டர்ன் டிப் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுது. ஸோ அதனுடைய ஃபங்க்ஷன் இது தான். ஸோ இது புரியல அப்படின்னா இன்னொரு ஆர்டர் ரிப்பீட்டாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ தேங்க்ஸ் கைஸ்.